கடந்த ஜூன் மாதம் பஞ்சாப் மாநிலம் குரு சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய இளம்பெண் ஒருவர் அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்துள்ளார் அதில் லஞ்ச ஒழிப்புத் துறையில் ஏஐஜியாக உள்ள ஆஷிஷ் கபூர் என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு உள்ள ஜிராக்பூர் காவல் நிலையத்தில் தனக்கு எதிராக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்தார் என்றும் அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்கவும் அடிக்கடி மிரட்டி தன்னை பாலியல் பாதுகாரம் செய்தார் எனவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த அதிகாரி தன்னிடமிருந்த நாலு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஐநூத்தி ஐம்பது கிராம் தங்க நகைகளை சூறையாடியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிகாரியான ஆஷிஷ் கபூர் அவரது மனைவியான கமல் கபூர் முன்னிலையிலே தன்னை சித்திரவதை செய்ததுடன் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தனக்கு தொல்லை கொடுத்தார் எனவும் அதில் குற்றம் சாட்டி இருந்தார் எனவே தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய அதிகாரி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் புகார் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தார் இதனையடுத்து அந்த புகார் மனுவை விசாரித்த போலீசார் அதில் உண்மை உண்மை இருப்பதை அறிந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஏஐஜியான ஆஷிஷ் கபூர் மீது பெண்கள் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்